Linux operating system குறித்த spoken tutorialக்கு நல்வரவு. இந்த tutorialல் நாம் சில அடிப்படை commandகளை காணலாம். Linux operating system பயன்படுத்துகிறேன். Linux OSன் துவக்க பாடங்கள் உங்களுக்கு தெரியும் என கொள்கிறேன். ஆர்வம் இருந்தால் அது இதே தளத்தில் வேறு spoken tutorialல் உள்ளது. இதில் command மற்றும் command interpreter என்றால் என்ன என காணலாம். பின் man commandை பயன்படுத்தி Linuxல் உதவி பெறுவதை காணலாம். முதல் கேள்வி command என்றால் என்ன? Linux commandகள் சில சொற்கள் அடங்கிய தொடர். அதை உள்ளிட சில செயல்கள் நிகழும். Commandகள் அரிதாகவே நான்கு எழுத்துக்களுக்கு மேல் இருக்கும். ls, who, ps போல. இவை கீழ்நிலை எழுத்திலேயே இருக்கும். Case sensitive ஆனவை. உதாரணம் பார்க்கலாம். Applications menuவுக்கு போகலாம். Accessories ஐ தேர்ந்தெடுத்து பின் கிடைக்கும் தேர்வுகளில் Terminal மீது சொடுக்குங்கள். சாளரத்தில் டாலர் குறி ஒன்று பக்கத்தில் கர்சர் கண் சிமிட்டுவதை காணலாம். இங்குதான் command டைப் செய்ய வேண்டும். Who என டைப் செய்து enter செய்க. லாகின் செய்திருக்கும் எல்லோருடைய பெயர்களையும் காணலாம். உண்மையில் இப்போது நாம் லாகின் செய்திருக்கும் எல்லார் பெயர்களையும் காண ஒரு கமாண்டை செயலாக்கினோம். சில எழுத்துக்களின் தொடரை எது ஒரு கமாண்டாக மாற்றி செயலாக்கியது. இதுதான் command interpreter என்னும் ஷெல்லின் வேலை. நமக்கும் லினக்ஸுக்கும் நடுவில் ஒரு இடைமுகமாக செயல்படுவதே ஷெல் என்ற அப்ளிகேஷன். இது ஆபரேட்டிங் சிஸ்டம் நாம் உள்ளிடும் கமாண்டை செயலாக்க உதவுகிறது. லினக்ஸில் பல ஷெல்களை நிறுவி வெவ்வேறு பயனர்கள் விரும்பிய ஷெல்லை தேர்ந்தெடுத்து கொள்ள இயலும். லினக்ஸில் வழக்கமாக நிறுவப்படும் ஸ்டாண்டர்ட் ஷெல் /bin/sh என்பதாகும். இது bash என சொல்லப்படுகிறது. இது GNU கருவிகளில் உள்ள GNU born again ஷெல் ஆகும். பார்க்கப் போகும் கமாண்ட்கள் அநேகமாக பாரம்பரியமானவை. அநேகமாக எல்லா லினக்ஸ் ஷெல்களிலும் சில சிறிய மாறுதல்களுடன் வேலை செய்யும். இருப்பினும் உதாரணங்கள் காட்ட bash ஷெல்லையே பயன்படுத்துவோம். ஏனெனில் bash எல்லா Unix தளத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய பிரபலமான ஷெல். மற்ற ஷெல்கள் bourne ஷெல், இதுவே ஒரிஜினல் யூனிக்ஸ் ஷெல், சி ஷெல், கான் ஷெல். நாம் பயன்படுத்துவதை அறிய டெர்மினலில் டைப் செய்க. எக்கோ ஸ்பேஸ் டாலர் பின் மேல்நிலை எழுத்துக்களில் ஷெல். என்டர் விசையை தட்டுவோம். சாதாரணமாக அவுட்புட் /bin/bash என்பது. இது bash ஷெல் ஆகும். வெவ்வேறு ஷெல்களை இயக்குவதற்கு வெவ்வேறு முறைகள் உள்ளன. அவை பின் ஒரு டுட்டோரியலில் சொல்லப்படும். கமாண்ட்கள் அநேகமாக சி மொழியில் எழுதப்பட்ட அப்ளிகேஷன்கள் அடங்கிய கோப்பு. இந்த ஃபைல்கள் டிரெக்டரிகளில் உள்ளன. கமாண்ட் சேமிக்கப்பட்டுள்ள இடத்தை அறிய டைப் கமாண்டை பயன்படுத்தலாம். எழுதுவோம் டைப் ஸ்பேஸ் ps. என்டரை தட்டுவோம். ps என்பது உண்மையில் /bin டிரெக்டரியில் உள்ள ஃபைல் என காட்டப்படுகிறது. நாம் ஒரு கமாண்டை உள்ளிட்டால் ஷெல் பெயர் பொருத்தம் உள்ள ஃபைலை ஒரு டிரெக்டரி பட்டியலில் தேடுகிறது. அது கண்டுபிடிக்கப்பட்டால் ஃபைலுக்கு பொருத்தமான ப்ரோக்ராம் செயலாகிறது. இல்லையானால் கமாண்ட் காணப்படவில்லை என்று பிழை காணப்படுகிறது. தேட வேண்டிய டிரெக்டரி பட்டியல் பாத் வேரியபிளில் குறிப்பிட்டிருக்கும். இந்த பட்டியலை பார்க்க டைப் செய்க எக்கோ ஸ்பேஸ் டாலர் பின் மேல்நிலை எழுத்துக்களில் பாத். என்டர் விசையை தட்டுவோம். கமாண்ட்களை பற்றி பேசும்போது ஒரு முக்கிய விஷயம் நமக்கு தெரிய வேண்டும். லினக்ஸ் கமாண்ட்களில் இரண்டு வகை, வெளிசார் கமாண்ட், உள்சார் கமாண்ட். தனி ஃபைல்கள் ப்ரோக்ராமாக உள்ளவை வெளிசார் கமாண்ட்கள்.
இப்படித்தான் லினக்ஸில் பல கமாண்ட்கள் இருக்கும். ஆனால் சில கமாண்ட்களின் செயல்பாடு ஷெல்லிலேயே எழுதப்பட்டிருக்கும். அவை தனி ஃபைல்களாக இராது. இவை உள்சார் கமாண்ட்கள். நாம் பின்னால் பார்க்க போவது போல எகோ கமாண்ட் உள்சார் கமாண்ட். டெர்மினலுக்கு போய் டைப் செய்யலாம். டைப் ஸ்பேஸ் எகோ. என்டரை தட்டுவோம். அவுட்புட் எகோ இஸ் அ ஷெல் பில்டின். ஃபைலின் பெயரை தராமல் கமாண்டின் செயலாக்கம் ஷெல் உள்சார்ந்தது என்கிறது. ஆகவே இது உள்சார் கமாண்ட். புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் கமாண்ட்களில் அமைப்பு. கமாண்ட்கள் ஒரு சொல் அல்லது வெள்ளை இடத்தால் பிரிக்கப்பட்ட பல சொற்களாக இருக்கலாம். பல சொற்களாக இருந்தால் முதலில் காண்பதுதான் கமாண்ட், பின்னால் காண்பது ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட் என்பது ஆப்ஷன், எக்ஸ்பிரஷன்ஸ் அல்லது ஃபைல் பெயராக இருக்கலாம். குறித்துள்ள ஆப்ஷனை பொறுத்து ஒரு கமாண்ட் பல்வேறு வேலைகளை செய்யக்கூடும். அவை சாதாரணமாக ஒன்று அல்லது இரண்டு கழித்தல் குறிகளை முன்னொட்டாக கொண்டிருக்கும். இவை முறையே ஷார்ட் அல்லது லாங் ஆப்ஷன்ஸ் எனப்படும். டெர்மினலுக்கு சென்று கமாண்ட்களை டைப் செய்து அவுட்புட்களை பாருங்கள். டெர்மினலை துடைக்க கிளியர் என டைப் செய்வோம். எல்எஸ் என டைப் செய்து என்டர் செய்வோம். மீண்டும் கிளியர் என டைப் செய்து என்டர் செய்வோம். இப்போது எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் ஏ என டைப் செய்து என்டர் செய்வோம். டெர்மினலை துடைக்க கிளியர் என டைப் செய்வோம். இப்போது எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் ஹைபன் ஆல் என டைப் செய்து என்டர் செய்வோம். கிளியர் என டைப் செய்து துடைப்போம். இப்போது எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் டி என டைப் செய்து என்டர் செய்வோம். இப்போதைக்கு ஆப்ஷன்களால் எப்படி கமாண்டின் நடத்தை மாறுகிறது என கண்டுகொள்வது போதும். லினக்ஸில் பல கமாண்ட்கள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு ஆப்ஷன்ஸ் உள்ளன. அவற்றை பின்னால் காண்போம். பல கமாண்ட்களை ஒன்றாக சேர்க்கலாம். எப்படி இத்தனை கமாண்ட்களை நினைவில் வைத்துக் கொள்வது? அப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதே இல்லை. லினக்ஸில் அருமையான ஆன்லைன் உதவி உள்ளது. மேன் கமாண்ட் கணினியில் உள்ள அத்தனை கமாண்ட்களுக்கும் ஆவணத்தை கொடுக்க முடியும். உதாரணமாக எல்எஸ் கமாண்ட் பற்றி அறிய டெர்மினலுக்கு செல்லலாம். மேன் கமாண்டை எல்எஸ் என்ற ஆர்குமெண்ட்டுடன் உள்ளிட வேண்டும். அதாவது டைப் செய்க மேன் ஸ்பேஸ் எல்எஸ். என்டர் செய்க. வெளியேற கியூ விசையை அழுத்த வேண்டும். மேன் என்பது கையேட்டு அழைப்பி. மேனுக்கு தரும் ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் சாதாரணமாக ப்ரோக்ராம், அப்ளிகேஷன் அல்லது ஃபங்க்ஷனின் பெயர். ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுடன் தொடர்புள்ள கையேட்டு பக்கமும் கண்டுபிடிக்கப்பட்டு காட்டப்படும். ஒரு பகுதியை மட்டும் குறிப்பிட்டால் கையேட்டில் அந்த பகுதியில் மட்டுமே தேட மேன் பணிக்கப்படும். முன்னிருப்பு என்னவென்றால் ஒரு வரையறுக்கப்பட்ட ஃபார்மேட்டில் எல்லா பகுதிகளுமே தேடப்படும். பக்கம் பல பகுதிகளில் இருந்தாலும் முதல் பக்கம் மட்டுமே காட்டப்படும். மேன் என்ற கமாண்ட் பற்றி மேலும் அறிய மேன் கமாண்டையே பயன்படுத்தலாம். டெர்மினலுக்கு சென்று மேன் ஸ்பேஸ் மேன் என்று உள்ளிட்டு என்டர் செய்க. கியூவை அழுத்தி வெளியே வரலாம். மேன் கமாண்டுக்கு பல ஆப்ஷன்ஸ் உள்ளன. பயனுள்ள சிலதை இங்கே சொல்கிறேன். சில சமயம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் அதை செய்ய என்ன கமாண்ட் என்று தெரியாது. என்ன செய்வது? man-k என்ற தேர்வை கொண்டு கமாண்ட்களின் பட்டியல் ஒன்றையும் அவற்றின் பயனையும் சுருக்கமாக காணலாம். உதாரணமாக ஒரு அடைவை உருவாக்க நமக்கு சரியான கமாண்ட் தெரியாமல் இருக்கலாம். ஆகவே நாம் டெர்மினலுக்கு சென்று man space hyphen k space directories என டைப் செய்து உள்ளிடுகிறோம்.
இப்போது நமக்கு தேவையானது இங்கே இருக்கிறதா என்று ஒவ்வொரு கமாண்டையும் பார்க்கலாம். இதையே அப்ரோபோஸ் என்ற கமாண்டாலும் சாதிக்கலாம். நாம் டெர்மினலுக்கு சென்று அப்ரோபோஸ் ஸ்பேஸ் டிரக்டரிஸ் என டைப் செய்து உள்ளிடுகிறோம். வெளியீட்டை பாருங்கள். சில சமயம் நிறைய விவரங்கள் தேவையில்லை. கமாண்ட் வேலையை தெரிந்தால் போதும். அதற்கு வாட் இஸ் என்ற கமாண்டை பயன்படுத்தலாம் அல்லது man-f. இரண்டுமே ஒரே வரியில் அந்த கமாண்ட் பற்றி சொல்லும். டெர்மினலை துடைக்க கிளியர் என டைப் செய்வோம். இப்போது வாட் இஸ் ஸ்பேஸ் ls என டைப் செய்து உள்ளிடுவோம். சில கமாண்ட்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த தேர்வுகளின் பட்டியலை நாம் விரும்பலாம். அப்படியானால் நாம் ஹைபன் தேர்வை பயன்படுத்தலாம். டெர்மினலுக்கு சென்று ப்ராம்ப்டில் ls ஸ்பேஸ் ஹைபன் ஹைபன் ஹெல்ப் என எழுதி உள்ளிடலாம். இந்த கையேட்டு பக்கத்தில் உள்ளனவற்றை காண நாம் ஸ்க்ரோல் செய்கிறோம். இந்த டுடோரியலின் பகுதி இவ்வளவே. ஸ்போக்கன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRDயின் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு இங்கே செல்லுங்கள். மொழியாக்கம் கடலூர் தேவா. நன்றி.